வணக்கம். உலகப்பெருமாற்றத்தை நிகழ்த்தவந்தொழுத்த முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்திலிருந்து வந்திருக்கோம். நான் பல் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கேன். என் மனைவி வந்து எம்டி பெத்தாலஜி முடிச்சு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்காங்க. எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள், என் கூட என்னுடைய சகலப்பாடி அவரும் அவர் அத்தையும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. நாங்கள் ஐயாவுடைய குடிலுக்கு வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவிநாசியில் வந்து சுபாஷ் அவருக்கு வந்து இந்த பத்திரிக்கை கொடுக்கும்போது இது மாதிரி ஓங்கார் குடில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துருங்க. அப்போ வாங்கி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்போ வந்து முதல்ல இங்கே வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் ஐயா வந்து ஐயோடைய அனுபவங்களுக்கு மெது மெதுவாக கிடைக்க ஆரம்பிச்சிது. ஐயா வந்து நீங்கள் வரும்போது எல்லாருமே சுத்த சைவத்தை கடைபிடிக்கணும், சைவத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லும்போது தான் அப்போ நாங்கள் அசைவ குடும்பத்துலேருந்து தான் வந்தோம், அசைவம் சாப்பிட்டு தான் இருந்தோம். ஐயாவை பின்பற்ற ஆரம்பித்ததுலேருந்து சத்த சைவத்தை மேற்கொண்டோம். உயிர் குலை தவிர்த்து புலால் மறுத்து சைவத்தை மேற்கொள்ளணுங்கிறது ஐயாவுடைய கொள்கை. அதையும் நாங்கள் பின்பற்றிட்டு மாதம் ஒருவருக்கோ இருவருக்கோ அன்னதானம் செய்யணும் அப்புறம் ஐயா சொல்கிற கொள்கையில் பின்பற்றி வந்துட்டுருக்கனால ஐயாவின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் பல பெரிய மாற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் அடைஞ்சிருக்கோம். அந்த அனுபவ ரீதியாக எங்கள் மன ரீதியாக அடைந்த மாற்றங்களை சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கான வார்த்தைகள் கிடையாது. அது உண்மையாலுமே நம்ம அனுபவத்தால் உணர்ந்தால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அவ்வளவு மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் நம்ம உலக பெருமாற்றத்தை நிகழ்த்த வந்த ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள். நம்ம இந்த நூற்றாண்டில் நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானி தான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம குடிலுக்கு வந்துட்டு போனது வந்து நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் முதல்ல வந்து நாங்கள் இப்போது கல்யாணம் வைக்கும்போது மனைவி வந்து வேறு எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாங்க, பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு மேல்படிப்படிக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போ குடும்பத்தில் குழந்தைகளாக இருந்ததுனால சிரமப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ ஐயாவோட ஆசீர்வாதம் வேண்டி அவங்க படித்ததுனால ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனால மேற்கொண்டு ஒரு மேல் படிப்புக்குமே அதுவும் நாங்கள் எம்டிஏ பட்டமே எம்டி படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடச்சிது. அது ஐயனுடைய ஆசீர்வாதத்தால் தான் கிடச்சிது நாங்கள். அது மிகப்பெரிய ஒரு ஐயாவுடைய ஆற்றல்னால எங்களுக்கு கிடைக்கப்பட்டுருன்னு சொல்லலாம். அப்படி கிடச்சி படித்தா கூட திருநெல்வேலி படிச்சிருந்ததுனால இங்கே பக்கத்துலேயே குடும்பத்தோடு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படும் போது ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நாங்கள் கோயம்புத்தூருக்கே அது மாறுதல் கிடச்சிது, அதுவும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால். அப்புறம் எங்கள் தம்பிக்கு திருமண தடைகள் இருந்துகிட்டே இருந்ததுனால திருமணங்கள் வந்து ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 30 வயசுக்கு மேலாகி திருமணங்கள் நடக்காமையே இருந்து கொண்டிருக்கும்போது ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி பண்ணும்போது திருமணம் நடைபெற்றுச்சு. திருமணம் நடைபெற்றாலும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆண்டுகளாக கழிஞ்சிட்டே இருந்தது. அப்போ ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வேண்டும்போது ஐயா சொன்னாங்க, யானை குழந்தையாக கிடைக்கும்ப்பா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் ஒரு நல்ல குழந்தை கிடச்சி ஐயாவே அதுக்கு சண்முக சுந்தரம்ங்கிற பேர் வச்சு கொடுத்தாங்க ஐயா. அப்போ எல்லோரும் நல்லா இருக்காங்க. மேற்கொண்டு இப்போது நாங்கள் இப்போ சமீபத்தில் கூட மனைவி காரில் போயிட்டுருக்கும்போது நாங்கள் எப்போவுமே ஐயாவுடைய கொள்கை பின்பற்றினோடையுமே அது ஒரு காப்பு பாடல் ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த காப்பான கருவுரன்னு ஒரு பாடல் நீங்கள் எப்போ வாகனத்தில் போகும்போது எங்கேயும் போகும்போது பெண் குழந்தைக்கு முதல் அந்த பாட்டை சொல்லிவிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு போர்வை மாதிரி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் அந்த பாட்டை பாடியாச்சு பாட்டை பாடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யார் வந்தோ யமன் கூட உங்களை நெருங்க முடியாது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அது அனுபவத்திலே நாங்கள் உணர்ந்தோம். கோயம்புத்தூரில் டைம் ஆகிடுச்சுன்னு ஸ்பீடாக காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது மிக அது பைபாஸில் தான் போவாங்க, அவிநாஷ் டு கோயம்புத்தூர் போவோம். பைபாஸ் நல்லா ஸ்பீடாக போயிட்டு காரை கொண்டு போய் அப்போ தான் கேட்டில் நிறுத்துறாரு. நிறுத்தி கார் விட்டு மனைவி இறங்கின உடனே அடுத்த செகண்டே அந்த டயர் பயங்கர சத்தத்தோடு வெடிச்சு நல்ல வேலை எல்லாம் இறங்கிட்டாங்க. டிரைவர் மட்டும்தான் உள்ளே இருந்தார். அப்போ ஆனால் அந்த விபத்து வந்து மிகப்பெரிய விபத்து தடுத்தது. இதே 1 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த டயர் வெடிச்சிருந்தா அந்த வாழ்க்கையில் அந்த என்ன நடந்திருக்குங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க கார்னு ஏறிலிருந்து காப்பானகர் ஒரு பாடி அகத்தியருடைய திருவடிகளை ஐயா சொன்ன திருவடிகள் நாமத்தை சொல்லிட்டு போன காரணத்தினால தான் அந்த மிகப்பெரிய விபத்துலேருந்து எங்கள் மனைவியும் தப்பிக்க முடிஞ்சுது. அதுக்கு ஐயா கொடான கோடி நன்றி சொல்லணும். அது மாதிரி ஐயாவுடைய குடிலுக்கு வந்துட்டு போக 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 நமக்கு எண்ணற்ற மாற்றங்கள் நடக்கிறது. மனத்தில் கூடிய மிகப்பெரிய சுமைகள் இறங்குது. நம்ம மனித வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனுபவிச்சுட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் இப்போ கூட நாங்கள் ஐயாக்கிட்ட வேண்டி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலான்னு கட்டிகிட்டு இருக்கும்போது கூட அந்த இடத்து சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அது வந்து எங்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உருவாக்கி என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு இருக்கும்போது இப்போ ஐயாக்கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா,
அது உன்னுடைய பாவச்சுமையின் காரணமாக இருக்குன்னு சொல்லி அது ஈஸியாக நிறைவேற்றி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னபடி பின்பற்றி இப்போ அவங்களே சமாதானமாகி அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து மிகச்சுலபமாக நீங்கிருச்சு. ஆனால் அது வந்து அவங்க வக்கீல் மூலிமா நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அந்த வக்கீல் நோட்டீஸ் மூலிமா கோர்ட்டுக்கு போயிருந்தா இப்போ கட்டிட்டு இருக்க பில்டிங் நின்று போய் இன்னும் நிறைய மனச்சுமைகளாகி நம்ம வாழ்க்கையவே கொஞ்சம் ஒரு வாழ்க்கைக்கே ஒரு தடங்களாக இருந்திருக்கு, மிகப்பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக உருவாக்கியிருக்கு. ஆனால் ஐயோடைய ஆசீர்வாதத்தால் அந்த பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையுமே அவங்க அந்த எதிர்த்தரப்பினரே வந்து சுமூகமாக போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அமைதியாக போகிற அளவுக்கு ஐயா நம்மளுக்கு வழி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த யானைகள் திருவடிகளை பூச்சிப்பதாலும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தாலும் அந்த மிகப்பெரிய பிரச்சனையை மிக சுலபமாக முடிஞ்சிச்சு. ஐயாவோட ஆசீர்வாதத்தால் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் நடந்தது. இப்போ கூட ஐயா வேண்டும்போது சொல்லியிருக்காங்க, அப்பா உனக்கு ஆசீர்வாதம் இருக்குப்பா, நீ சொந்தமாக கிளினிக் வாங்கி கட்டி அதை செய்யக்கூடிய ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அது சொந்தமாக நாங்கள் கிளினிக் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இது வரைக்கும் இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து அது ஒரு சிட்டியில் மிகப்பெரிய இடம், மிகப்பெரிய விலைக்கு போகக்கூடிய இடம். இப்போ கூட எப்படி நான் வாங்குவோம் என்னங்கிறது தெரியல. அவ்வளோ அந்த இடங்களில் வந்து மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கணும். அந்தளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தினா தான் வாங்க முடியும். ஆனால் ஐயா ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அதையும் குறுகிய காலத்தில் நிறைவேறுவோம் அப்படின்னு ஐயா வேண்டிகிட்டு இருக்கோம். இந்த கொரோனா தொற்று நோய் ஏற்பட்ட காலத்தில் வந்து எல்லாருமே பயந்துட்டு, அது நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மருத்துவத்தில் ரெண்டு பேருமே செய்கிறனால டெய்லி மருத்துவமனைக்கு மனைவி செஞ்சுட்டு வந்தேனா நானும் பல் மருத்துவனைக்கு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கனால வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துச்சு, என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கும்போது. அப்போ ஐயா கிட்ட ஆசீர்வாதம் போது கடமையை செய், உனக்கு எதுவும் நடக்காது, பயம் இருக்காது, பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவுடைய திருவிழி போது எதாக இருந்தாலும் ஐயா பார்த்துக்குவார். ஆறுமுக அரங்கமாதேச திருவடிகளை நம்ம அந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம கடமை செயலாக செய்து கொண்டிருக்கும்போது நல்லதே நடந்துச்சு. அந்த பயமெல்லாம் இல்லாமல் பயம் நீங்கி நல்லதே நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ நாங்கள் இப்போ கொரோனா காலத்துலேயும் எங்களுக்கு ஒரு டைம் கிடச்சதுனால நாங்கள் டெய்லி காலையில் போவோம், சாயந்தரம் வருவோம், ஒரு டைமே கிடைக்காது எங்களுக்கு. அந்த ஐயாவுடைய ஆன திருவடியும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்போம், முழுமையாக படி கிடைக்காது. இந்த காலத்தில் ஓய்வு காலம் நிறைய கிடச்சதுனால தான் ஐயாவுடைய யூடியூப்பில் நிறைய வீடியோக்களையும் அதையும் பார்க்கும்போது ஐயாவுடைய எண்ணற்ற செயல்களை நாங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சுது, தெரிய முடிஞ்சுது. இப்போ ஐயாவை நம்ம நெருங்க நெருங்க தான் நம்மளுக்கு ஐயா எவ்வளோ பெரிய சக்தி ஐயா கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஐயா வந்து வேண்டணும்னா நான் நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மகான் ஞானி, அதைய நம்ம பூர்வ புண்ணியத்தில் பல புண்ணியங்கள் செஞ்சது தான் கிடைக்கும். ஐயா சொல்கிறாங்க, முருகா நீ சொல்கிறக்கே பல கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணுமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம புண்ணியங்கள் செஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த குடில் வாசலவே அடைய முடியும். அப்படி வாசல் அடைஞ்சு இப்போ ஐயாவுடைய ஆசீர்வாதம் பெற்று மிகப்பெரிய மாற்றம். இன்னும் ஐயாகிட்ட வேண்டிக்கிறது உங்கள் திருவடிகளை பூஜிக்கணும் ஐயா, உங்கள் திருவடிகள்லேயே இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் ஐயா. அதுக்கும் ஐயாவோட ஆசீர்வாதத்தை வேண்டிகிட்டு இருக்கோம். ஐயாவோட ஆசீர்வாதத்தால் இன்னும் எண்ணற்ற மாற்றங்கள் நடக்கும். இப்போ நாங்கள் டெய்லி ஐயாவுடைய கூற்றுப்படி சைவத்தை மேற்கொள்ளணும், புலாலை மறுக்கணும். அது மாதிரி சொல்லணும்னா டெய்லியும் எல்லா வீட்டுக்கு எல்லாருமே நாங்கள் வந்து சைவ குடும்பம் மாதிரி சைவத்தை மேற்கொண்டு வந்துட்டுருக்கோம். அன்னதானம் பண்ணணும் அப்படிங்க, அப்போ தான் நம்ம அந்த ஜீவகாரணிங்கிறது என்ன, ஜீவகாரணியத்தை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அன்னதானத்தின் மூலிமா தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் வார வாரம் நாங்கள் வீட்டில் சமைக்கும் போதே ஒரு மூணு பேர்த்துக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ சமைச்சு அந்த ரோட்டோரங்களில் இருக்கும்போது கொஞ்சம் இப்போ குறுகிய காலத்தில் கொடுத்துட்ருக்கோம். அப்போ கொடுக்கும்போது தான் அந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சாதாரணக்குறவங்க சாப்பாட்டை வாங்கி ஒரு சிரிப்பு சிரிச்சாவோ பண்ணவோ உண்மையான சந்தோஷம் வந்து அப்போ தான் கிடைக்குங்கிறது ஐயானுடைய இதை கிடச்சிது. அந்த சாப்பாட்டை வாங்கி பிரிச்சுட்டு அவங்க வாயில் போடும்போது அப்படியே ஒரு ஆனந்த சிரிப்பு சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆனந்த சிரிப்பு தான் மிகப்பெரிய நம்மளுடைய புண்ணிய பலனே கிடைக்கும் ஐயா சொல்கிற மாதிரி. இப்போ மீண்டும் நாங்கள் நிறைய அன்னதானம் செய்யணும்னு ஐயாட்டு கேட்டிருக்கோம். ஐயா நீங்கள் செய்ய சொல்லியிருக்காரு ஆசீர்வாதம், இன்னும் நிறைய அன்னதானங்கள் பண்ணணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் நாங்கள் டெய்லி பார்த்தா ஐயாவுடைய ஆசைப்படி தேடி இரவு எப்பவுமே படுக்க போகிறதுக்கு முன்னால் ஐயாவுடைய அந்த 133 சித்திரங்கள் போட்டுருக்கப்ப டெய்லி சொல்லிகிட்ருக்கோம். ஐயா சொன்னபடி நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி துணி விதித்து எல்லாருக்கும் வந்து குடும்பத்தோடு உட்காந்து 133 சித்து போட்டு தோப்பியும் படித்து கொண்டிருக்கனால நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றங்கள் நான் சொன்னதில் சின்ன சில மாற்றங்கள் தான், நிறைய மாற்றங்கள் எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது உணர்ந்தால் தான் தெரியும். அந்த உணர்ந்தது என்ன சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த வரலை, வாயிலேருந்து வரலன்னு தான் சொல்ல முடியும். நிறைய அனுபவங்கள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களுக்கு என் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து, அதாவது மருத்துவத்துறையிலிருந்துட்டு எப்படி வந்து இந்த ஆன்மீகத்துறையில் எப்படி ஈடுபாடு வந்ததுன்னு கேட்குறீங்க. என்னென்னா, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக ஆன்மீக கடவுளுடைய இருப்பு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கக்கூடிய இறப்பு வந்து எங்களுக்கு அதைத்தான் உணர்த்துது.
நாங்கள் வந்து சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான கேள்வியே படாத பலவிதமான நோய்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது அது ஆராய்ச்சி பண்ணோம்னா அதை யோசிச்சு, ஏன் இந்த குழந்தைக்கு இந்த பச்சை குழந்தைக்கு எதுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு யோசித்தோம்னா கடைசியில் அதெல்லாம் கொண்டு போய் அந்த கேள்விக்கான பதில் வந்து கடவுளாக தான் இருக்கும். ஸோ எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ என் காசு கொடுத்தா எதை வேணாலும் வாங்க முடியும், ஆனால் நிம்மதி அந்த நோய் நோயற்ற வாழ்வு வாங்கிறதெல்லாம் வந்து அது வந்து நம்ம நம்ம செய்த புண்ணியந்தான் அப்படிங்கிறது வந்து நிறைய தெரியும். நான் வந்து கேன்சர் துறையில் ஆராய்ச்சி பண்ணுற இதில் இருக்கேன், துறையில் இருக்கேன். நான் வந்து நிறைய தினமும் வந்து நிறைய குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த நோய் வர்றது பார்க்குறோம். அதை பற்றி படிக்கிறப்ப வந்து எங்களுதில் சொல்லுவாங்க, அது ஒரு 2-point மியூட்டேஷன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிறக்கையிலேயே நம்ம வயிற்றுக்குள்ளேயே மியூட்டேஷன் ஒன்று நடந்துடும். அடுத்த மியூட்டேஷன் வந்து நடந்ததுன்னா நமக்கு கேன்சர் வரும். அந்த அந்த ரெண்டாவது மியூட்டேஷன் வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறது வந்து யார் இன்னும் எங்களாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அது ஏன் நடக்குதுன்னு எங்களால் சொல்ல முடியல. அப்போ அந்த இடத்துல எனக்கு அதான் அப்போ தான் தோணுச்சு, அந்த மியூட்டேஷன் அந்த ரெண்டாவது வாய்ப்பு வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுத்த வாய்ப்பு. அது நம்ம வந்து அந்த அந்த இடத்துல நம்ம நெறியோடு வாழ்ந்து கடவுளை அந்த ஆன்மீகத்தோடு போனோம்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பல நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை கடவுளை சார்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி நாங்கள் நிறையா பேஷண்ட் வந்து இந்த மாதிரி நம்பிக்கையுள்ள பேஷண்ட்டும் வந்திருக்காங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நாங்கள் இது இந்த பேஷண்ட் பிழைக்காது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அவங்க வந்து கடவுளை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கடவுளை வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய அந்த முழு நம்பிக்கையானது அவங்கள வந்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு கொண்டு வந்திருக்கு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், உண்மையாக இவங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய அதாவது ஸ்டேஜ் 4 சொல்லுவோம், அது எல்லா உடல் முழுவ பரவுனா கேன்சர், அந்த மாதிரி ஒரு கேன்சர்லேருந்து எப்படி இவங்களால் தப்பிச்சு வர முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல அவங்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கை, கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இது. அதை பார்த்து பார்த்ததுலேருந்தே எங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன தான் நம்ம என்ன படித்து என்ன பண்ணினாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம். கடவுளுக்கு முன்னாடி பெரிய படிப்போ எந்த துறையோ மருத்துவரோ இல்லை வேறு யாராவும் ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் நினைத்தால் அரசனும் ஆண்டியாவான், அதே மாதிரி கடவுள் நினைத்தால் ஆண்டியும் அரசனாவான் அப்படிங்கிறது வந்து கண்கூடாக நாங்கள் நிறையா இடத்துல பார்த்துருக்கோம். அதனால் அந்த துறையில் இருக்கிறதுனால தான் இன்னும் எங்களுக்கு கடவுள் மேலே பக்தி அதிகமாக இருக்குது, கடவுள் மேலே நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கேஸ் நாங்கள் பார்க்கலையும் அது அப்படி நினச்சிட்டு தான் இந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யல அந்த குழந்தை சரியாயிடணும். அது வந்து ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நான் இப்போவும் வேண்டிட்டு இன்றைக்கி காலையில் கூட அதுக்காக நம்ம ஐயாகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், ஒரு பேஷண்ட்டுக்காக அவரும் நல்லபடியாக முடிஞ்சு அவர் இந்த இடத்துக்கு வரணும். அவருக்கு சொல்லியிருக்கேன் இங்கே வரணுங்க, நீங்கள் இங்கே மாதிரி ஒரு ஐயா இருக்கார், அவர் வந்து உலகத்தில் நிறையா மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கார், உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு இதை மாற்றி கொடுப்பாரு நீங்கள், அதனால் இங்கே வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அவர் நான் இன்றைக்கி அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவரும் இங்கே வருவாருன்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நல்கியதற்கு மிகவும் நன்றி. ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகளின் திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். நம்ம மனிதர்களாக இருந்து தான் மருத்துவ வாய்ப்பு கிடச்சி மருத்துவராகி மருத்துவத் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தால் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறது அதுதான், அந்த சக்திக்கு பேர் தான் ஆன்மீகம், அதுதான் கடவுள். அந்த அந்த ஆன்மீகத்தை கரெக்டாக போதிக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சிங்கும்போது தான் அது ஆன்மீகம் உண்மை ஆன்மீகம் மாறும். அது ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகள் தான் அந்த உண்மை ஆன்மீகத்தை உலகத்துக்காக போதிக்க வந்திருக்கிற, உலக மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிற தேசிய சுவாமிகள். அவர் வழியை பின்பற்றும் போது நமக்கு எண்ணற்ற மாற்றம் நடக்கும். நம்ம மனிதனாக இருந்து நம்ம புக்குகளை படித்து அந்த புக்கில் என்ன படிச்சிருக்கிறோமோ அதை சார்ந்தும் அனுபவத்தை வச்சு தான் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய கட்டுறது கைமண் அளவு தான், நம்ம படிச்சிருக்கிற புக்குலேயும் அனுபவத்தையும் வச்சு தான் செய்கிறோம். ஆனால் இது இதுக்கெல்லாம் மீறி இன்னும் நிறையா மாற்றங்கள் நிறையா இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து ஐயாவுக்கு தெரியும். ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்தவர். எல்லாமே நாம் வந்து கற்றிருந்து கையளவு படிச்சுட்டு நம்ம இதாக இருக்கும், ஆனால் ஐயா வந்து எல்லாம் படித்தவர், எல்லாம் தெரிஞ்சிடும், அவரால் எதையுமே முடியும். அந்த உண்மையான ஆன்மீக பாதி அதை நிறைய ஐயா புரிஞ்சிக்கும் போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்கும் போது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் நிறைய ஏமாற்றிட்டுருக்காங்க. அது வந்து என்னென்னா, நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கொரோனா டைமில் கூட ஒரு சில கிராமங்களுக்கு போய் ஒரு சிலர் நீங்கள் இதை இந்த மதத்துக்கு மாறுங்க, இந்த கடவுளை வழிபடுங்க, கொரோனா உங்களை வராது
அப்படின்னுலாம் நிறையா இது பண்ணுறாங்க. உண்மை ஆன்மீகம், உண்மை கடவுளுங்கிறவர் வந்து ஒருத்தர் தான். கடவுளுங்கிறவர் ஒரே ஒரு ஒளி தெய்வமாக இருக்கிறவர். அவரைத்தான் வெவ்வேறு விதமாக நாம் இப்போ வழிபடுறோமே ஒழிய இந்த கடவுள் அந்த கடவுள்னெல்லாம் கிடையாது. உண்மையான ஆன்மீகம் அதைத்தான் உணர்த்திக்கிறது நமக்கு. பலவேறு ஆறுகளின் வழி பலவேறாக இருந்தாலும் அது சென்று சேரும் இடம் கடல் மட்டுமே. அந்த கடவுள்தான், அந்த கடல் தான் அந்த கடவுள். அப்போ வந்து அந்த கடவுளுக்கு நம்ம வேறு வேறு பேர் வச்சு தான் அழைக்கிறோம். ஆனால் அதைய வந்து ஒரு சிலர் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டிவிலேயும் நிறையா பேரெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எங்கே போனோம்னா நமக்கு மனசில் நிம்மதி கிடைக்குது. நமக்கு அது நம்ம மனதே காட்டி கொடுத்துரும். நம்ம இப்போ இந்த இடத்துக்கு போனோம்னா மன நிம்மதியாக இருக்கும். ஒரு சில கோயிலுக்கு போனோம்னா மனசில் நிம்மதி வரும், ஒரு அமைதி கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நிறைவு தெரியும், மனதில் நிறைவு தெரியும். அது வந்து வேறு எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நிறைவு கிடைக்காது. அது வந்து இங்கே வந்தப்போ தான் ஃபஸ்ட்டு. நாங்கள் முருகரோடைய பக்தர்கள். நாங்கள் எங்கள் குடும்ப சகிதமாக முதல்லிருந்தே முருகரை தான் வழிபட்டுட்ருக்குறோம். அப்போ முருகரை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறப்பவே வந்து மற்ற இடத்துல போய் எல்லாம் ஈஷா யோகா இது மாதிரி நிறைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கல. இங்கே வந்து வந்தப்பவே எங்களுக்கு வந்து ஒரு மனம் ஏதோ ஒரு நமக்கு இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு இடம் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு மனசில் தோணுச்சு. அது ஏன் தோணுச்சு எதுக்கு தோணுச்சுன்னெலாம் தெரியலை. ஆனால் வந்து இங்கே வந்து சேர்ந்த உடனேயே ஐயாவை பார்த்த உடனேயே நம்ம வந்துட்டோம், இவர் தான் நம்மளுக்கு இனி குரு, இவர்கிட்ட நம்ம இவர் சொல்கிறத நம்ம படி நடந்தால் நாம் வந்து செயல்படலாம். ஐயா சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அன்னதானம், புலால் மறுத்து அன்னதானம் செய்யுங்கள். இந்த ரெண்டே சிம்பிளான வழி. வேறு எந்த இப்போ வெளியில் இருக்கிற பல இடத்துக்கு பல இதுக்கு போனீங்கன்னா நீங்கள் இவ்வளோ இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில குரூப் சொல்லுவாங்க. ஒரு சில குரூப் நீங்கள் இவ்வளோ டொனேஷன் கொடுங்கம்பாங்க. ஒரு சில குரூப் வந்து இதுக்கு நீங்கள் இங்கேயே வந்து தங்கி இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஐயா வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சைவ உணவை மேற்கொள்ளுங்கள், சைவத்தை கடைபிடியுங்கள், திருவடி பூஜை செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், அவ்வளவுதான். அதுவும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள்னு தான் சொல்கிறாரே ஒழிய யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்தலை ஐயா. ஐயா வந்து நீங்கள் இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு இதெல்லாம் செய்தால் நல்லது, உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் அப்படித்தான் சொல்கிறாரு. அதுவே வந்து காமிச்சு கொடுக்குது இவருக்கு ஐயாவுக்குரிய நோக்கம் நம்மளையெல்லாம் கடை தேற்றுவதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. மற்ற இடத்துல மாதிரி இங்கே வந்து பணம் கொடுங்கன்னு யாரும் கேட்குறதில்ல, டொனேஷன் கொடுங்கன்னு கேட்குறதில்ல, நீங்கள் இந்த யோகம் செய்யுங்க, இந்த யாகத்துக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படியெல்லாம் யாரும் எதுவும் கேட்குறதில்ல. வாங்க இங்கே வந்த உடனேயே வாங்க, சாப்பிட்டீங்களா போய் சாப்பிட்டு வாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம அது அந்த அந்த இந்த இடத்துக்கு வந்தாலே நம்மளுக்கு அந்த மன நிறைவு கிடைக்கிறது. வேறு எதுவும் நம்மகிட்டேருந்து அவங்க எதிர்பார்க்கல. நாம் முன்னேறணுங்கிறது தான் இங்கே இருக்கிற எல்லாத்துடைய ஒரு எண்ணமாகவும் இருக்குது. வந்தால் நீங்கள் வந்து ஐயாவை கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. ஐயா வந்து அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் அன்னதானம் செய்யுங்க, முடிந்தளவுக்கு செய்யுங்க, சாமி கும்பிடுங்க, சைவத்தை மேற்கொள்ளுங்கள், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். இதுதான் பேசிக்கான ஒரு வழியாக, அதாவது இதற்கு மேலே எளிமையாக ஒரு ஆன்மீகத்தை யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறது வந்து எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டைம் வந்தப்பவே அந்த மன நிறைவு கிடைச்சிது. அதில் வந்து ஒரு திருப்தி இருந்தது. ஓ இதுதான் ஆன்மீகம், இப்படி பண்ணுறது தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசில் பட்டுச்சு. அதனால் எங்களுக்கு மற்ற இடத்துலலாம் வேறு எந்த ஈடுபாடும் ஏற்படலை. இங்கே வந்தது மட்டும்தான் எங்களுக்கு அது மன திருப்தியே தருது. திரும்ப திரும்ப நாங்கள் வருவோம், ஐயாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம். அப்போ வந்து அதுதான் எங்களுக்கு, அது அவரை பார்த்தாலே போதும், வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம். அவர் பார்த்து முருகான்னு சொல்லுன்னு சொன்னாலே அந்த ஒரு வார்த்தை போதும் எங்களுக்கு, வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அதுவே எங்களுக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதமாக நினச்சிக்கிறோம். அந்த ஒரு மன நிறைவு தான் எங்களை இந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப அழைச்சிக்கிட்டு வருது. அதுதான் காரணம். ஐயா சொன்னது அந்த தாய் வீடுன்னு சொல்கிறது வந்து உண்மையாலுமே மெய்யான வார்த்தை அது. அதாவது எங்களுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு லீவ் விட்டால் வேறு எங்கேயாவது போகலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இங்கே வந்துட்டு போக போக ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் இங்கே வரணும், ஒரு நாள் லீவ் கிடைக்காதா அப்படின் தான். இன்றைக்கி கூட எனக்கு நாளைக்கு லீவ் இல்லைன்னு சொன்னாங்க.
அப்புறம் நான் ஐயாகிட்ட தான் வேண்டிட்டேன், ஐயா உங்கள் குடிலுக்கு வரணும், ஒரு நாளாவது அங்கே தங்கியிருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதுக்கு எனக்கு வழி இல்லாமல் போயிருச்சேன் ஐயா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஒரு 10 நிமிஷம்தான் எனக்கு திடீர்னு ஃபோன் வந்து, உங்களுக்கு நாளைக்கு வந்து வீக் ஆஃப் கொடுத்துருக்காங்கங்க, நீங்கள் நாளானிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து சொல்லவே முடியல, இதெல்லாம் வந்து ஐயாவுடைய அற்புதங்கள்னு தான் சொல்லணும். அது வந்து அப்போ வந்து எனக்கு அது இங்கே வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன சந்தோஷமும் திருப்தியும், இங்கே வந்தால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்குது, இங்கே வந்துட்டு போனால் பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே, நான் எனக்கு இருந்த அந்த இதெல்லாம் சோர்வாக இருக்கிற எண்ணங்களெல்லாம் மாதிரி இங்கே வந்துட்டு போனாலே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இது இது இங்கே வந்துட்டு போனால் அந்த இனி எவ்வளவு நாள் நான் இருக்கிறேனோ அவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு என்னால் அந்த வாழ்க்கையை செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கிடைக்குது, பாசிட்டிவான ஒரு தாட் கிடைக்குது. இங்கே அன்னதானம் வந்து நான் அதை ஒரு பிரசாதமாக தான் பார்க்குறேன். எது என்ன நான் மருத்துவத்துறையில் இருந்தாலுமே எனக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட்டா எனக்கு வந்து அது ஒரு மன திருப்தி, இந்த சாதத்தில் இந்த ரசம் சாதம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்காது அப்படி ஒரு மனசில் எனக்கு தோணுது. இது எவ்வளவு உண்மைங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது நடைமுறையில் இங்கே சாப்பிட்டா எனக்கு நல்லாயிருக்கு, அது இது ஒரு பிரசாதமாக தான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு இங்கே வந்து சாப்பிடணும், இங்கே வந்து அந்த உணவை மேற்கொள்கிறது வந்து இங்கே எல்லாம் திருப்திகரமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, அம்மா வீட்டுக்கு ஒரு மறு வீட்டுக்கு போகிறப்ப எப்படி வந்து சாப்பாடு போட்டு குழம்பு ரசம் பொரியல் தயிர் இன்றைக்கெல்லாம் வடை பாயாசம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க, அந்த மாதிரி நம்மளை வரவேற்று அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எப்படி நம்ம பொண்ணு கொடுத்துட்டு வந்தால் வரவேற்பாங்களோ அந்த மாதிரி இங்கே வரவேற்பாங்க. இங்கே வர்றப்பவும் அப்படி தான், நாங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணால் சுபாஷ் அண்ணனாகட்டும் ரவி அண்ணனாகட்டும் கூப்பிட்ட உடனே வாங்கம்மா வாங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும், இங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது, எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள், மதியம் வரீங்களா, 3 மணி ஆனாலும் சரி உங்களுக்கு உணவு இங்கே இருக்குங்க, வாங்க இங்கே வந்து சாப்பிடுங்க. அது அந்த அந்த ஒரு எண் அந்த ஒரு வார்த்தைகளே எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே தாய் வீடு மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு எதாக இருந்தாலும் இவங்க இருக்காங்க, இங்கே போனால் இவங்க இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எங்கள் மனசில் இருக்குது. நிஜத்தில் சொல்லணுன்னா எங்களை விட எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வம். முதல்ல கொஞ்சம் கரோனா பயத்தினால நானும் எங்கள் வீட்டில் அவர் மட்டும்தான் வந்துட்டு போயிட்டுருப்போம், பெரியவங்களை கூட்டிகிட்டு வருவோம், பிள்ளைகளை வீட்லேயே விட்டு வந்துடுவோம். அவங்க சொல்ல நீங்கள் மட்டும் போய் ஐயாவை பார்த்துட்டு பார்த்துட்டு வரீங்க, எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்களே, ஐயா கிட்ட தானே போகிறோம், எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு. என் சின்ன பொண்ணு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே முதல் கேள்வி அதுதான் கேட்பாள், எப்போ நீங்கள் அடுத்தது குடிலுக்கு போவீங்க, இந்த வாட்டி என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும், அதுதான் அவளுடைய முதல் கேள்வியாக இருக்கும். அப்புறம் நாங்கள் இந்த சொன்னோம் லீவு விட்டால் கூட்டிகிட்டு போகிறோம், தீபாவளிக்கு லீவு விட்ட உடனேயே இந்த தீபாவளி லீவில் நம்ம போவோமா குடிலுக்கு, எங்களை கூட்டிகிட்டு போங்க, அந்த கோம்பைன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, அதுக்கு போகணும், ஐயாவை பார்க்கணும், ஐயாவை பார்த்துட்டு நம்ம கோம்பைக்கு போகணும், அதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அது அவங்க ரொம்ப விரும்பி தான் வராங்க இங்கே, அவங்க நாங்கள் போகலைன்னா கூட எப்போ போவோம் அடுத்தது எப்போ போவோம் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. காப்பான கரூரர் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டைநாதர் மூப்பான கோரங்கிரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூமையுள்ள எடைக்காடா சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. இந்த வாய்ப்பை அளித்த ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகளை வணங்கி நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.